தருமபுரி மாவட்டம் ஏரியூர் அருகே தின்னப்பெல்லூர் காமாட்சி அம்மன் கோவில் கலசத்திற்கு மைசூரில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நந்தகுமாரிடம் கேட்கலாம். நந்தகுமார், அந்த திருவிழா பற்றி விரிவா பதிவு செய்க. வணக்கம் ஜியா. பங்குனி மாத தேய்பிறை பிறந்தவத்தை முன்னிட்டு பெண்ணாகரம் அடுத்த தின்னப்பெல்லூர் காமாட்சி அம்மன் கோவில் விமான கலசத்திற்கு மைசூரில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஹெலிகாப்டர் மூலம் இன்று கோபுரத்திற்கு 12 வகையான மலர்கள் தூவப்பட்டது. தருமபுரி மாவட்டம் ஏரியூர் அடுத்துள்ள தின்னப்பெல்லூர் கிராமத்துல 60 ஆண்டில் பழமை வாய்ந்த ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில நவீன முறையில இந்த கோவில சில மாதங்களுக்கு முன்பு நவீன முறையில் புதுப்பிக்கப்பட்டு பின்பு தங்களுடைய கிராமம் முழுவதும் முன்னேறுவதற்கு காரணம் என நம்பப்படுகிறது. புதுப்பிக்கப்பட்ட பின்னர் நம்பப்படுகிறது. இக்கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மறு கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்துள்ளது. தொடர்ந்து 48 நாட்கள் கோவிலில் பூஜைகள் நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து 2 நாட்கள் யாகசாலையில் பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில தின்னப்பெல்லூர் கிராமம் முழுவதும் இருந்து பொதுமக்கள் பெண்கள் திரளாக கலந்து கொண்டு பால்குட ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. அம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்ற பின்னர் பங்குனி மாதம் தேய்பிறை பிரதோஷமான இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இவ்விழாவினை கிராமம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடி வந்த நிலையில மேலும் கிராமத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் விதமா மைசூரில் இருந்து ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டு கோவில் விமான கலசத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் 12 வகையான மலர் தூவப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை சுற்று வட்டார கிராம பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். பின்னர் சாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவிற்கு தீயணைப்பு துறையினர் காவல்துறையினர் பாதுகாப்பு அளித்தனர். நன்றி நந்தகுமார்.